வழிவினையை போது மீது தந்தை கவசத்தை பாட வந்து பெருகுதையா போக்கு வை என்ன சொல்ற வாசிக்கிறார்ல? ஆமா, சரியான இன்னொரு ஆள் ஒத்துக்கணும்னா சரி, முன்னாடி வச்சு எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஆமா, அவரை பின்னாடி வச்சு வாசிக்க சொல்லுங்க. எங்க வாசிப்பா? வாசி, 100 ரூபாய் சேர்த்துக்குருவோம். அருமையான ரசிகர் விருப்பத்திற்காக செல்போன் இல்லாத மனிதன் மனுஷனே இல்ல, செத்த மனிதன். ஆமா, அந்த செல்போன் சிலருடைய வாழ்க்கையை இல்லை இல்லை பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல் பாருங்க, போடுங்க பாட்டேன். செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அரோஹரா, இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? நல்லா படிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாகணும், ஆத்தா பண்ணுக்கு பேர் எடுக்கணும், அப்படி என்ன அனுப்புறது? நம்ம பேர படிக்க போறாங்க, எதுக்கு போறாங்க? ஒண்ணு டீச்சர் இவங்களை கூட்டிட்டு ஓடுது, இல்லைன்னா இவங்க டீச்சரை கூட்டிட்டு ஓடுறாங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்க? ஆவாச படம் பார்க்க தேவையா செல்லு, இதுவா நாகரீகம் சொல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, ஆகாசம் படம் பார்க்க தேவையா செல்லு, நெஞ்சலுக்கு செல்லு செல்லு. Thank you.
செத்தவே செல்லலாம் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். அது எப்படி? இந்த தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. சரி, வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்களை அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். அப்படியா? திருப்பி வர முடியாது. 5000 கொடுத்தா செல் போன் வாங்கலாம். ஆமா. 50000 கொடுத்தா வண்டி வாங்கலாம். ஆமா. 50 கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? அது எப்படி வர? எங்கு நீர் என்ன போன் பண்ண மாட்டேங்க? வேலை செய்ய மாட்டேங்குது. 3 போன் வாங்கி கொடுத்துருக்கானே. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். அதிகாலையில ஒரு ஆம்பளை எழுந்திரிச்சு நீராற குடிச்சிட்டு போறாருன்னா போய் வெயில்ல நின்னு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறாரு. அப்படி சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 500 ரூபாய் 600 ரூபாய். அப்படி சம்பாதிக்கிற காசை கொண்டாந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? பொண்டாட்டிதான் கொடுக்கணும். நம்ம வீட்டுல கொடுப்பாரு. வர்ற வழியில வச்சிருக்க உங்களுக்கு பூரா ஆப்பர்ல காசு வச்சு விட்டு அப்பதான ஓசில குழக்கலாம். எங்க நீர் எல்லோரும் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. அதுதான் உண்மை. அது என்ன கள்ள காதல்? அப்ப நல்ல காதல் அது எப்படி இருக்குல்லங்க? இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், சரக்கு சைடிஸ், கப்பு தண்ணி, எல்லாத்திலுமே 2 வகை. அப்படி காதலே 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு தெரியுமா சண்டைக்கு வருவாங்க? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, படிக்கிற வயசுல தேவையில்லைன்னு சண்டைக்கு வருவாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யாரு தெரியுமா சண்டைக்கு வருவாங்க? அந்த பிள்ளையோட குறிச்சோம்னா நம்ம உண்டாட்டியும் விளக்கமா எடுத்துக்கிட்டு வரட்டும். கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் வித்தியாசம். தாலியை கட்டுறதுக்காண்டி ஒருத்தன் கொண்டு தாய் தனிமா விளக்கக்கூடிய காலம் சாத்தனோடு சென்றது. தர்மலிங்கவுடைய உரைமல்லி தாளம் சேர்ப்பார்கள். பல அருமையான தாளம் சேர்க்கும் அன்பு பார்க்க நன்றியை தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு சிறந்த மல்லி பிடித்தான் சீன் மைக்கு சொல்லிங்களுக்கு சிறந்த மல்லி சீன அமைத்திருக்கும் அன்பு தம்பி அய்யனா சீன்கம்பேனி உரிமையாளர் சசிகுமார் சாத்தோட அன்புலகர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் குறித்தால் ஒலிபெருக்க அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்க அமைத்திற்கு ஒலி ஒலி அமைப்பு SRS சவுண்ட் சர்வீஸ் திருவாரூரில் பாருங்கள் உரிமை சுரேஷ் சொந்தமா தயாரித்து நானே பாடிய பாடல் என் பாடல்பட்ட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட் என்ன உலகே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட் என்ன உலகே. அருமையான ஒளிபெருக்கு மத்திற்கும் SRS ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் மறைமுறையும் அத்தனை அன்புடன் உயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களை சிறந்த முறையில் குறித்தால் கொட்டை அமைப்பு சொல்லிங்களுக்கு சிறந்த முறை கொட்டை அமைத்திற்கும் கொட்டை அமைப்பு எம் மகாலிங்கம் சாந்திபுரம் அன்புனார்கள் ஒளிந்த நன்றியை தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பட அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் மட்டனுக்கு மட்டன் அருமையான உபசரிப்பு
அருமையான சாப்பாடு இப்ப செய்த விழா குழுவிற்கு நன்றி, நன்றிகள். அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காலையிலே வர சொல்லிருக்காங்க. அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், மைக் எடுத்து மண்டைய புழக்க போறோம். ஒரு நாளைக்கு மட்டன் புகழ். அந்த நாள் போன ஊர்ல அப்படித்தான், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நாங்களும் நாலு பேர் நாக்க தொங்க போட்டு இப்படியே பாக்கணும். எப்படா பொம்பளை பிள்ளை வெளியில வரும்னு. சரி, கடைசியா கண்ணம் கடையில இவ்வளவு உயரத்துல கூட்டியாந்து என்ன பெட்டிக்காரிட்டு மரியாதை பணம் இல்ல, 10 பைசாக்கு மரியாதை இல்ல. பெட்டிக்காரு கூட நம்ம லட்சம் தெரிஞ்சு வச்சு. பொம்பளை பிள்ளை பேர் சொல்லணும்னா பாட்டு பாடுறா, நம்ம சொல்லணும் பேட்டு பாட்டே வரது இல்ல. அது மட்டும் இல்ல, ஆனா நீங்க எல்லாம் எல்லாம் சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு குறை வச்சிருக்கீங்க. புரட்டாசி வர நாடா வைக்கிறீங்க, 3 மாசம் நாடா வைக்கிறீங்களே இல்ல. யார் வீட்டுல மதிக்கிறாள் ஆட்டுக்குடி பேட்டும் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரும் அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு கோடிக்கோட்டை சாந்திபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நற்புடி மணி சொல்லிக்கொண்டு மற்றும் நாடக திரமத்திற்கும் நாடக அமைப்பாளர் எம் மனோரம் திருவாரூரணை பாறை நகர் இந்த நாடா மட்டுமில்லை, எந்த ஒரு நாடா வந்தாலும் குறைந்த செலவில் முறையான நடிகர் கொண்டு சீர்விருப்பாக அமைத்து தருவார்கள். சத்தியவான் சாவித்ரி, பவளக்கொடி, பாண்டிமுனி, பத்ரபாண்டி, கிருஷ்ணலீலா, லபகுஜா, தூக்கு தூக்கு, நல்லதாக நாடக, கட்டபொம்மை நாடக, எந்த ஒரு நாடா வந்தாலும் அன்பு அப்பா மனோர அன்பாட்டை கொடுங்க. கோலாட்டம், கும்மி அடிக்கிற அருங்க சொல்லிக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்க மட்டும் எங்களை காரைக்குடி அழைத்து வந்த ஓட்டுநர் ஆகிய அன்பு நாள் நன்றி. என்ன எங்க முதல் தெய்வமே டிரைவர். 12 பேர் குடும்பம் அவர் கையில தான் இருக்கு. டிரைவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், பீடி கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், பில்டு கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், சரக்கு கேட்டா வாங்கணும், இருக்கு இருக்குன்னே சொல்லி கூட்டுவாரு. கொடுத்தோம்னா நம்மளை கொண்டே இருக்கிறார். இப்படித்தான் போன வருஷம் திண்டுக்கல் பக்கம் நாடாங்க வத்தலை கொண்டு வேன்ல கலையும் போயாச்சு. 3 பப்பனும் 3 டான்ஸ் கதம்ப நாடகம். 2 மணிக்கெல்லாம் அந்த நாடகம் முடிஞ்சிடும். இங்க இருந்து போயாச்சு திண்டுக்கல் அவுட்டு போய் வேணா நிப்பாட்டியாச்சு. வேணும் ரூட்டு தெரியல. இப்பதான் செல்ல பார்த்தா தான் என்னென்ன நடக்குது எல்லாம் தெளிவா தெரியுது. மேப்பிள்ள பாத்துக்கிட்டு இருந்தேன், பத்தில கொண்டு எங்க ஒண்ணு பிடி பாத்துக்கிட்டே இருந்தான். கொண்டாந்து ஒரு பசுக்காரன் கொண்டா கொடுத்தா மாதிரி எங்க வேணுல, எங்க டிரைவர் பிரேக்கு போடல. எனக்கெல்லாம் நேரம் 3 கிருவ முடிஞ்சிருக்கேன். நான் தள்ளி உட்கார்ந்து ஆண்டை உங்களை காப்பாத்தி கூட்டி வந்துட்டாரு. சொல்லி கொண்டு எங்களை கலைப்பணியை தொடங்க நன்றி, நன்றி காந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளாட்டு ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சக்கு 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 போயிட்டே இருக்க நாங்க என்ன ஒரு அண்ணன் பேர் சொல்லிட்டா நேராச்சு நேரா நேரம் மற்றும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவலை சேர்ந்தவருக்கும் அன்பு சோரன் ட்ரிபிள் கே கண்ணன் மதுரை ஒத்தக்கடை ஒத்தக்கடை அருமையான வீடியோ கவலை வெள்ளாடு உள்ளாடு எந்த ஒரு நிகழ்ச்சியாக அது மாதிரி உங்களுக்கு ஆடு போட்டோ வீடியோ ஆடியோ வெள்ளாடு இல்லையா வெள்ளாடையும் போட்டாடுக்க வருவாரு.
எதா இருந்தாலும் போட்டாக்கு அன்பனார தொடர்பு கொடுங்க. சரியா போடு, திரட்டி போடு. அப்படி சொல்ல ஒண்ணும் சொல்லவிட, நீங்க மூணு ஏழு போத சொல்லிக் கொண்டீங்க. கலைப்பணி எழுதிய துறைய நன்றி வணக்கம் வாங்க. ஹலோ ஹலோ, மாப்பிள்ள விருப்பத்துக்காக சாப்பாடு. இப்ப மனுஷன் எதை சாப்பிட்டாலும் கெடுதல் தான், எதை சாப்பிடு எல்லாமே கெடுதல் தான். முட்டைக்கோ சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வர்த்தகரி சாப்பிட்டா கொழுப்பு, சோறு அதிகமா தின்னா சுகரு, சீனி அதிகமா தின்னா சுகரு. இப்ப என்ன மனுஷனத்தை நம்ம திங்கிறது? எட்டு வயசு ஒன்பது வயசுல வயசுக்கு வந்துருது எல்லாமே இந்த பிராய்லரு சிக்கன்ல. அது மாதிரி வீட்டில் காஃபி போட்டுக்கொடுக்கல, பனங்கரை கண்டு வெள்ளம் நாட்டு சக்கரை அது மாதிரி டீ போட்டு கொடுங்க சொல்லி கொண்டு எங்களுக்கு கலை பண்ணி தொழில் நன்றி. வணக்கம் வணக்கம். சுந்தமா பட்டல் பாரி வச்சாரே கண்ணுக்கு முன்னே வந்திருக்கவேறு கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன். இருந்த போது மணி ஒரு பாட்டால் கண்டா பின்னால் மறைகிறேன் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன். கனடா கனடா பார்த்தா திரு
முடியல. கட்டி வச்ச மல்லிகை கொடி உள்ளே உன்னை மறக்க முடியல. கருத சிலையே பட்டு துளியே உன்னை வெறுக்க முடியல. கிடையாது